இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு படம் பார்த்து இந்த அளவுக்கு சத்தியமா நான் வந்து இம்பாக்ட் ஆனதே கிடையாது. நேத்து நைட்டு பார்த்த படம், பட் இப்போ வரைக்கும் அந்த இம்பாக்ட் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஒரு படத்துல ஒரு சீன் ரெண்டு சீன் நம்மளை வந்து ஒரு பதட்டமா வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மனுஷனை போட்டு வாட்டி வதச்சு ஹார்ட் பீட்லாம் வெளியே கேட்குற அளவுக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதான் மஞ்சுமெல் பாய்ஸ். ரீசெண்டா அந்த படம் வந்து மலையாளத்துல வந்திருக்கு, நல்லா வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் பயங்கர ஹைப் இருந்துச்சு, கமல் சார் கூப்பிட்டு பாராட்டாரு, உதயநிதி கூப்பிட்டு பாராட்டாரு அப்படின் போது, சரி படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் போய் பார்த்தேன். இது ஒரு நார்மல் மலையாள மூவி மாதிரி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் வந்து ஓப்பனிங்ல ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் இல்லை, பெரிய கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் சினிமாவில் வராத கதை, இந்தியன் சினிமாவில் வராத கதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2006 நடந்த உண்மை சம்பவம் தான். கொடைக்கானலுக்கு ட்ரிப் போகிறாங்க பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து. போகும்போது என்னெல்லாம் வந்து சேட்டை பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேரளாவில் மஞ்சுமல் அப்படின்ற இடத்துலேருந்து கிளம்புற இவங்க கொடைக்கானல் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கொடைக்கானலுக்குள்ள வந்துட்டு குணா குகை இருக்குது, அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரி அதுக்கும் போய் பார்க்கலான்னும் போது ஓரளவுக்கு மேலே வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குணா குகை, இந்த குணாவில் வந்து சாங் எடுத்தாங்க இல்லையா, அந்த சாங் எடுத்த இடத்துக்கெல்லாம் வந்து போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்றத போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க சேட்டை பிடிச்சிக்கிட்டு போய் உள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு குழியில் விழுந்துறாரு. அந்த குழியில் இது வரைக்கும் ஒரு 17 பேர் விழுந்திருக்காங்க, காப்பாற்றவே முடியல. சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகனே விழுந்தார், அவரையே காப்பாற்ற முடியல, அந்த பணத்தை கூட எடுக்க முடியல. ஒரு எலும்பை வந்து கொடுத்தாலே வந்து உங்களுக்கு 500,000 ரூபாய் நான் வந்து உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதை கூட வந்து போய் எடுக்க முடியல. அப்படி ஒரு மரணக்குழி, அதில் போய் விழுந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இங்கே எடுத்து விட்டு ஓடி போயிடுங்க, இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வந்து சும்மா அந்த படத்துக்காக சொன்னதில்லை, 2006 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த குழியில் விழுந்த நண்பரை அவங்க மீட்டாங்களா இல்லையா, திரும்ப அவங்க ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து மீதி கதை. இதை தாண்டி வந்து இந்த படத்தில் இதையும் நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. பிகாஸ் கதையோட பிளாட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சொல்கிற மாதிரி 7 ராகம்தான் 7 சுரம்தான் அப்படின்ற மாதிரி இந்த கதை வந்து நிறைய டைம் பார்த்துருப்போம். பட் அதை எப்படி கொண்டு போனாங்கன்றதான் அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் வந்து கான்வர்சேஷனாக இருக்கட்டும், மலையாளத்தில் அவங்க பேசுகிறா இருக்கட்டும், எதுவுமே கனெக்டே ஆகலை. ஆனால் போக போக அவங்க ட்ரிப் கிளம்பும் போது நம்ம ட்ரிப் கிளம்பலாம் என்னெல்லாம் பண்ணுவோம், என்ன சேட்டெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி அந்த அளவுக்கு யதார்த்த நடிப்புன்னு எடுத்துக்கலாம். பட் யதார்த்தத்தின் உச்சம் அப்படின்றதான் வந்து நான் பார்த்தேன். அவங்க விளையாடுறதா இருக்கட்டும், சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு அவங்க ஓடுறதா இருக்கட்டும், தம்ம கீழே போகிறதா இருக்கட்டும், அவங்க பண்ணுற எல்லா அல்ஜாட்டையும் கண்டிப்பாக நம்ம ட்ரிப் போகிற எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சீரியஸ் சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அங்கே தான் வந்து டேரக்டர் விளையாடிருக்காரு. இந்த பிளாட்டை எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணால் மக்கள் அப்படியே வந்து இதுக்குள்ளே படத்துக்குள்ளே ஒன்றி போவாங்கன்றதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபர் அவ்வளோ ஒர்க் தான் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ். ஏன்னா குணா குகை அப்படிங்கிறத காட்டுறதுல ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷுவலாக நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து குணா குகையிலேருந்து மேலே பார்த்தா அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு பயம் வருமோ அது அப்படியே கண் முன்னாடி நிப்பாட்டியிருந்தாப்பில். இன்னொரு பக்கம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான் அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. தேட்டரில் உட்காந்து எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட் பீட் வெளியில் வந்து கேட்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய ரீசன் அதுவும் சவுண்ட் எஃபெக்ட் தான். உண்மையிலே நம்ம குழிக்கில் விழுந்தால் எந்த அளவுக்கு சவுண்ட் கேட்கும், என்ன மாதிரி ஒரு பயம் இருக்குன்றத மாதிரி வந்து காட்டி வச்சுருந்தாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அந்த படத்தோட மியூசிக், அதாவது பிஜிஎம் போடலாம், ஆனால் வந்து குகைக்குள்ள அந்த இடத்துக்குள்ள ஒரு சவுண்டு நம்ம காதுக்குள்ள வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும், என்னமோ குகைக்குள்ளே இருந்து வாய்ச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும் போது வேற லெவலாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்த அந்த சாங்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க கொண்டு வந்த சாங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து படத்துலேருந்து அவே ஆகாமல் படத்துக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் தான் படம், இவ்வளோ தான் கதை, இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணும். ஏன்னா ஒருத்தங்களை குழியில் விழுந்துட்டாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எமோஷ்னலாக ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம் என்ன, ஒரு படத்தில் முக்கியமான கிளைமேக்ஸில் என்ன மாதிரி ஆடியன்ஸை வந்து என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொன்னால் கூட தப்பாக இருக்கும். இதாண்டா சினிமா அப்படின்ற அந்த ஃபீலை வந்து 20 மினிட்ஸில் வந்து பிரித்து மெஞ்சார் டேரக்டர் சிதம்பரத்தை வந்து இன்றைக்கி வந்து கமல் சார் கூப்பிட்டு பாராட்டாரு, உதயநிதி கூப்பிட்டு பாராட்டாரு, இந்தியா ஃபுல்லாக அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 20 மினிட்ஸ்க்காக தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரெஸ்கியூ பண்ணுறது ஒரு சீன், ஓகே உள்ளவங்களை தூக்கிட்டு வர்றாங்கன்றது ஒரு சீனாக இருந்தால் கூட அதை ஒரு எமோஷனல் கனெக்டாக
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கனெக்டா பண்ணி அதை பண்ணதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இதை விட வந்து முக்கியமா இருந்தது குணா கொகை. ஏன்னா குணா படம் வந்து வரும்போது தான் வந்து அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த சாங்காக தான் அந்த குணா கொகைன்றத பேரே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ்காரங்க வேற ஒரு பேர் வச்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த கனெக்டை வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த சாங்கை யூஸ் பண்ண விதம், இவ்வளோ நாள் வந்து அந்த பாட்டை வந்து ஒரு லவ் சாங்காக தான் நம்ம கேட்டிருப்போம், இனிமேல் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான அந்த சாங்காக வந்து கண்டிப்பாக அந்த சாங்கை கேட்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. பியூர் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லப்போனால் மோலிவுட்டில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மூணு படம் வந்துருக்குது, மூணு படமும் வேற லெவலில் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னா வந்து மஞ்சுமல் பாய்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்ராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், அவங்களோட காஸ்ட்யூம்லேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் விட ரொம்ப சூப்பராக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அந்த 2006 அங்கே போய் மாட்டிக்கிட்ட அந்த டீமோட ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டாக காட்டுவாங்க. அதை வந்து ஸ்வைப் பண்ணும்போது தான் வந்துட்டு ரியலாக அந்த படத்தை எவ்வளோ யதார்த்தமாக எடுத்திருக்காங்கன்றது புரிஞ்சு. ஏன்னா அதில் வந்திருக்கக்கூடிய அந்த காஸ்ட்யூமில் இருந்து அந்த யூஸ் பண்ண ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பார் ஒருத்தர், அந்த பேக் வரைக்கும் கண்டினியூட்டி பார்த்து கரெக்டாக டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இன்னொன்று, டைட்டில் கார்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து என்னடா டைட்டில் கார்டே போடாமல் படம் பண்ணிட்டு இருக்காங்க, கைதி மாதிரி லாஸ்ட்டாக போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரியாலிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக குணா கொகையில் நம்ம அந்த ஏதாவது ஒரு கொகைக்கெல்லாம் போனால் வந்துட்டு நம்ம எழுதுவோம்ல, நான் கோயம்புத்தூர் பாய்ஸ், விருப்புலம் பாய்ஸ் அப்படிலாம் எழுதிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் அவங்களே எழுதி காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா யதார்த்தமாக இருக்கலாம், பட் இந்த அளவுக்காக எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக வந்துட்டு ஒரு த்ரில்லர், அதை தாண்டி வந்து ஒரு பேய்க்கதை மாதிரி கொண்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருந்த இடத்துல சீனுக்கு சீன் வந்து மனுஷனை அப்படியே வந்து பதப்பதைக்க வச்சு இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வர மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவியாக இருக்கும். இந்த வருஷத்தோட ஒரு ஷியோர் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா வந்து மஞ்சுமல் பாய்ஸ் தான். தியேட்டர்ஸ் வந்து ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நேற்றுலாம் போகும்போது தியேட்டரே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு கம்மியான ஒரு ஆளுங்க இருக்கக்கூடிய தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கிளைமேக்ஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக கைத்தட்டாமல் விசிலடிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எப்படி வந்து இண்டஸ்ட்ரி இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்களோ, கண்டிப்பாக இந்த படம் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆனால் கூட, இன்னும் 10 வருஷம் ஆனால் கூட அந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்படும். நீங்கள் வீக்கெண்டில் ஒரு சூப்பரான ஒரு எஜ் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது வெளியேறுவது நான் கிறிஸ்டி. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.